ஓம் சக்தி அபிராமி சக்தி. ரெண்டு வருடங்களுக்கு முன்பு எனக்கு இருதய நோய் ஏற்பட்டது. நான் ரியா ஸ்போர்ட்ஸுக்கு போய் வாரினான். இப்படி போய் வந்த கிழமையில் ரெண்டு நாள் போய் வருவன் வாரினான். அப்படி போய் வந்தவன் இருக்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்பு எனக்கு நெஞ்சு நோய் வந்து ரியா ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சு வந்து கொண்டு இருக்கும்போது வரும் பாதையிலே எனக்கு நெஞ்சு நோய் வாங்கிடுச்சு. என்னால் எல்லாம் அவ்வளோத்துக்கு நெஞ்சு சரியான நோவை துவங்கி அதில் ஒரு வீட்டுக்கு முன்னால் இருந்துட்டேன். இருந்து கொண்டு போன தண்ணியை குடித்தேன். குடித்து கொஞ்ச நேரத்தால் கொஞ்சம் குறைஞ்சிருந்து நான் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வீட்டை வந்துவிட்டேன். ரியா ஸ்போர்ட்ஸ் எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போராடவும் எனது வீட்டுக்கு ஒரு 300 மீட்டர் தூரம் தான் வரும். வீட்டை வந்து நான் தண்ணி குடித்து விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது இன்னும் வேதனை கூடி விட்டது. நான் வந்து வீட்டு கதவை அடியடி என்று அடித்து இன்றைக்கு இல்லாமல் இருக்குது. கதவு திறவங்கோ ஒன்று கத்தி வீட்டுக்குள்ளே வந்ததும் என்னை உடனேயா ஆம்புலன்ஸுக்கு அடிக்க சொல்லி ஆம்புலன்ஸுக்கு மடித்து விட்டு அம்மாவுக்கு மடித்தேன். அம்மாவுக்கு அடித்தா ஆம்புலன்ஸுக்கு அடித்து விட்டீர்களான்றதை ஒவ்வொன்று சொல்லி சொல்லி அம்மா என்னால் இல்லாமல் இருக்குது, தாங்க இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நிலத்தில் காலை போட்டு அடிக்கிறதும் என் தலையை சிவரில் போட்டு அடிக்கிறதுமாக எனக்கு சரியான நெஞ்சு வழியாக இருந்தது. அப்படி இருக்க ஆம்புலன்ஸும் 5 நிமிடத்தில் வந்து விட்டார்கள். வந்தவுடனே என்னை செக் பண்ணி பார்த்து போட்டு உடனடியாக ஏற்றி கொண்டு போய் விட்டார்கள். கொண்டு போய் அங்கு செக் பண்ணி பார்த்தால் உடனே எனக்கு துடைக்களால் கத்தீட்ரியால் செய்து உள்ளுக்கு ஸ்டென்ஸ் வைத்து விட்டார். ஸ்டென்ஸ் வைத்து சொன்னாலும் 95 வீதம் அடைப்பும், 1 50 வீதம் அடைப்பும், 2 அடைப்பும். இன்னும் ஒரு 5 நிமிடம் பிந்தி இருந்தால் உனக்கு உயிருக்கு ஆபத்தாக இருந்திருக்கு, நீ ஏதோ கடவுள் காப்பாற்றினு சொன்னால் அப்போ தான் அம்மா வந்து அம்மா தான் எனக்கு அந்த நேரம் அன்னை ஆம்புலன்ஸுக்கு அடித்து விட்டு அம்மாவுக்கு அடித்ததும் அம்மா எனக்கு ஆம்புலன்ஸ் வந்து போகும் அவங்க வரும் வரையும் டெலிஃபோனை வைக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். அவ்வளோத்துக்கு அம்மா நான் கத்த அம்மாவே அதிர்ந்து போனேன். அந்த அளவுக்கு அன்னைக்கே தாங்க முடியாத அளவுக்கு என்னால் தாங்க முடியாத வேதனையே நான் கத்தி கொண்டிருந்திருக்கேன். அன்னை எனக்கு அருள் அன்னையின் அருளால் தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கேன் என்று சொல்ல வேண்டும்னு தான் நான் சொல்லுவேன். எனவே அன்னையை வணங்குங்கள். அன்னை என்ன ரத்தம் என்றாலும் அன்னையிடம் கூறுங்கள். அன்னையின் அருட்பார்வையாலும் அன்னையின் அருள் வாக்கினாலும் உங்களை காப்பாற்றுவான்னு சொல்லி வணங்கி நன்றி, வணக்கம்.